Hi students, இப்ப நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு கணக்கு சி எடுத்துக்காட்டு 6.20. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சமபக்க முப்பட்டகம் ஒன்றின் முதல் முகத்தில் அல்லது முதல் பரப்பின் மீது செங்குத்து படுகோண நிலையில் ஒளிக்கதிர் ஒன்று விழுந்து முப்பட்டகத்தின் வழியாக சென்று இரண்டாவது முகத்தினை தழுவி செல்கிறது. என்ன சொல்றாங்க பாருங்க, இது வந்து சமபக்க முப்பட்டகம் இல்லையா? சோ இது வந்து முதல் முகம் அப்படினு சொல்றோம், அதாவது விலகு தளம்னு சொல்றோம். இது இரண்டாவது முகம், கரெக்ட்டா? இந்த முதல் முகத்துல அந்த முகத்துக்கு செங்குத்தா ஒரு ஒளிக்கதிர் உள்ள நுழையுது. ஓகே, நுழைஞ்ச என்னாகுதான் இரண்டாவது முகத்துல பட்டு அந்த முகத்தை தழுவி போகுது. இந்த மாதிரி அந்த பரப்பை ஒட்டியே போயிட்டு இருக்கு. இந்த போகுது இல்லையா இந்த கதிர், சரியா? ஏனெனில் முப்பட்டகம் ஏற்படுத்திய திசை மாற்ற கோணம் எவ்வளவு? ஆக்சுவலா அந்த கதிர் எப்படி போயிருக்கணும், இப்படி நேரா தான் போயிருக்கணும், கரெக்டா? இப்படி நேரா போயிருக்கணும், ஆனா எப்படி வளைஞ்சு போகுது. அப்ப இதுதான் திசை மாற்ற கோணம். அப்ப டி வந்து கண்டுபிடிக்கணும், டி ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். சரி, மேலும் முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல் எண்ணை கணக்கிடுங்க. ஒளிவிலகல் எண் என் இல்லையா, ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். சிம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தகவல் எழுதிடுவோம். தகவல்ல முதல்ல வந்து திசை மாற்ற கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. திசை மாற்ற கோணத்துக்கு என்ன லெட்டர், டி, ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம், டி இஸ் ஈக்குவல் டு I1 பிளஸ் I2 மைனஸ் ஏ. இங்க இருக்கு 60 டிகிரி, சமபக்க முப்பட்டகம் அப்படின்னாலே மொத்தம் 180 டிகிரி, ஆனா ஒவ்வொரு மூலையும் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி. ஏற்கனவே சொல்லியிருப்போம் போன கணக்குல. I1ங்கிறது நல்லா பாருங்க, முதல் முகத்துல விழுந்த கதிருக்கும் அந்த தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கு இடையுள்ள கோணம். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இப்படி ஒரு முப்பட்டகம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு ஒளிக்கதிர் இப்படி விழுது, பட்டு இப்படி போய் இப்படி போகுது, கரெக்டா? சோ இது என்ன சொல்லுவோம், படுகதிர்னு சொல்லுவோம். இந்த தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இப்படி இருக்கு. அப்ப செங்குத்து கோட்டுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் தான் I1 அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இதற்கு இந்த ஒளிக்கதிர் இப்படி விழாம எப்படி இந்த மாதிரி விழுந்துச்சுன்னா, அந்த செங்குத்து கோடு இருக்கிற அதே லைன்ல விழுந்துச்சுன்னா I1 மதிப்பு என்னது, 0 டிகிரி. அந்த மாதிரி தான் விழுந்திருக்கு பாருங்க. அப்ப கதிர் விழுந்ததும் சரி, வரையக்கூடிய செங்குத்து கோட்டும் அதே லைன்ல தான் வரும், அல்லது அதுக்கு இணையாக வரைவோம். எப்படி வரைஞ்சாலும் தீட்டா மதிப்பு, I1 மதிப்பு என்னது, 0 டிகிரி. அப்ப I1 வந்து 0. இனி I2 என்ன? இப்ப இந்த கதிர் பாருங்க, இதே டயக்ராம் நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம். ஒரு முப்பட்டகம் இப்படி இருக்கு, ஒரு ஒளிக்கதிர் இப்படி விழுது இல்லையா, பட்டு இப்படி போய் இப்படி வருது. இந்த தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கும் வெளிவரும் கதிருக்கு இடைப்பட்ட கோணம் I2. ஆனா இங்க பாருங்க, தளத்துக்கு வரையப்பட்ட செங்குத்து கோடு இப்படி இருக்கு, வெளிவரும் கதிர் இப்படி போகுது. அப்ப வெளிவரும் கதிருக்கும் வரையப்பட்ட செங்குத்து கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் இது. எவ்வளவு, 90 டிகிரி I2, இது I2. அப்ப I2 ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்புறம் ஏ முப்பட்டகத்தின் கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், திசை மாற்ற கோணத்தை கண்டுபிடிக்கலாம், சரியா? சோ இப்ப டி ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க் ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டாவது அதனுடைய ஒளிவிலகல். சோ தீர்வுல வருவோம். ஃபர்ஸ்ட் முப்பட்டகம் ஏற்படுத்திய திசை மாற்ற கோணம், முப்பட்டகம் ஏற்படுத்திய திசை மாற்ற கோணம் என்ன ஃபார்முலா, இங்க எழுதிப்போம். டி இஸ் ஈக்குவல் டு இதா இருக்கு, I1 பிளஸ் I2 மைனஸ் ஏ, விச் இஸ் ஈக்குவல் I1 எவ்வளவு, 0 டிகிரி. 0 டிகிரி பிளஸ் I2 எவ்வளவு, 90 டிகிரி. மைனஸ் ஏ எவ்வளவு, 60 டிகிரி. அப்ப 90 மைனஸ் 60 எவ்வளவு, 30 டிகிரி. அப்ப டி இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்ப டி இந்த மதிப்பு 30 டிகிரி அப்படின்னு எழுதலாம். அப்ப இது 30னா இதேதான் இங்கே இருக்கு, அது 30 டிகிரி, கரெக்டா? சோ அப்ப இது 1,
ரெண்டாவது என்ன கேக்குறாங்க அப்படினா முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண் அதாவது n equal to cos mar நமக்கு என்ன தெரியும் மார் நிலை கோணம் தர்க்கிலே IC இது எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க இது மொத்தம் 90 இது மொத்த அளவே 90 90 ல இருந்து இந்த 30 மைனஸ் பண்ணா IC கிடைக்கும் அப்ப IC equal to 90 டிகிரி மைனஸ் 30 டிகிரி equal to 60 டிகிரி அப்ப இந்த 60 டிகிரி கோணத்துல விழும்போது மாறுநிலை கோணத்துல விழும்போது இந்த கதிர் என்னாகுது பரப்பா தழுவி செல்லுது அப்படினு சொல்லிருக்காங்க சோ அப்ப இதில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒளிவிலகல் எண் கொண்டு வரலாம் இல்லையா அப்ப இங்க எழுதலாம் மாறுநிலை கோணத்திலிருந்து மாறுநிலை கோணத்திலிருந்து என்ன ஃபார்முலா சோ படிச்சிருப்போம் இல்லையா sin IC equal to 1 by n இதில இருந்து n is equal to 1 by sin IC எங்க படிச்சோம் முழு வகை எதிரொளிப்பு மற்றும் மாறுநிலை கோணம் அப்படிங்கற ஒரு பெரிய ஒரு பிக் क्वेश्चनல பாத்தோம் இல்லையா அந்த ஃபார்முலா is equal to 1 by sin IC 60 degree which is equal to நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும் 13 போட்டுருப்பாங்க பழைய புக்ல சோ டைரக்டா பாத்துக்கோங்க sin 60 மதிப்பு என்ன √3/2 மேல போகும்போது 2/√3 which is equal to 2/√3 வேல்யூ என்னது 1.732 ஓகே சோ இத டிவைட் பண்ணீங்கன்னா n ஓட வேல்யூ 1.15 அப்படினு கிடைக்கும் சோ அப்ப இந்த முப்பட்டகத்தினுடைய ஒளிவிலகல் எண் மதிப்பு எவ்வளவு 1.15 தட்ஸ் இட் முக்கியமான ஒரு கணக்கு நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू